நம்மளோட கோழியில் அடை வச்சது இப்போ குஞ்சு பொரிச்சிருக்கு. இன்றைக்கி காலையில் தான் பொரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் மெத்தடு என்ன அப்படின்னா, நம்ம எத்தனை முட்டை வைக்கிறோம் அப்படிங்கிறது பொறுத்து இருக்குது. சிறுவடை அப்படின்னா 15 முட்டை கூட வைக்கலாம். பெருவடைனா 4-5 முட்டையோட வைக்கிறதோட நிறுத்திக்கணும். பெருவடை ஒழுங்காக முட்டையில் உடச்சிருது. இதே இடவெட்டுனா ஒரு 11-12 முட்டை வைக்கலாம். இது இடவெட்டு தான் நம்மகிட்ட இருக்குது. கரெக்டாக 11 முட்டை வச்சோம், 3 முட்டை இருக்குது, 8 குஞ்சு பொரிச்சிருக்கு. பார்ப்போம், ஒரே நாளில் பொரிச்சிருக்கு. ஒரே நாளில் பொரிக்கிறதுக்கு மெத்தட் அப்படின்னா, முட்டை இட எடுத்து அரிசி பானைக்கில் வச்சிடணும். அரிசி பானைக்கிலையோ இல்லைனா நெல், இன்றைக்கி ஒரு பட்ட முட்டை இருக்கு, நெல் இதுலேயே முட்டை வச்சு முட்டையை கொண்டு போய் வச்சிடணும். அதை கரெக்டாக அடக்கி வந்து கத்தும். கத்துற டயத்தில் அதை வந்து எடுத்து வச்சோம் அப்படின்னா இது பண்ணிடலாம். இது வந்து இப்போ வந்து ஒரு பொட்டை புதுசாக முட்டைட்ருக்கு. அதை கொண்டு போய் நெல்லில் வந்து ஒரு வாளியோ மூடி மாதிரி எலி துக்காத மாதிரி வச்சுக்கிட்டு அதில் வச்சோன்னா, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வாளி அதில் அப்படி முட்டையை செங்குத்தாக வச்சிட்டோம் அப்படின்னா அசையாமல் அது வட்டிக்கு இருக்கும். நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும், இப்போ அடைக்கு குறை கத்திரிச்சு அப்படின்னாவோ இல்லை விற்க போகிறோம்னாலும் எடுத்துக்கலாம். நம்ம இந்த வாளி அடிக்கடி நகட்டாமல் கொள்ளாமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தாராளமாக வச்சுக்கலாம். முட்டை ஒரு 20-25 நாள் கெடாமல் இருக்கும், அப்படியே கருக்கலங்காது. இப்போ வந்து நமக்கு நெருக்கி 8 குஞ்சு பொரிச்சிருக்கு அப்படின்னா, அது காரணம் என்னென்னா, ஒரே நாளில் அடை வச்சது தான். 4 முட்டை வரையும் அதிலே விட்டுட்டோம். மீத முட்டையெல்லாம் எடுத்து நம்ம வந்து முட்டை இடம் வச்சு எடுத்து கொண்டு வச்சுருந்தோம். இப்போ கரெக்டாக வச்சிட்டான். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு இடம் வச்சது. ரெண்டாவது இடம் வச்சது வந்து வாத்து முட்டையில் இடம் இருக்குது. பார்ப்போம், அதை பொறிச்சதுக்கப்புறம் எத்தனை வாத்து குஞ்சு பொறிக்குதுன்னு பார்ப்போம். இப்போ மூணாவதாக ஒரு பொட்டை முட்டை இட ஆரம்பிச்சிருக்கு. ஒன்று ஒன்றா ஃப்ளோவில் பார்ப்போம். இதுதான் நம்மளோட அப்டேட்டு. 7-8 குஞ்சு பொறிச்சிருக்கு. இப்போ பொறிச்சிட்டும் இருக்குது. ஒரு குஞ்சு இப்போ உடச்சிட்ருக்கு, மூக்கு உடச்சிட்ருக்கு, உடச்சி பறிக்கட்டும். மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.